வளர்த்துருக்கு வேற எங்க பழுத்திருக்கு இங்க பழுத்திருக்கு இங்க கிரீன் கலர்ல இருக்கதெல்லாம் காய் இப்பதான் இது முளைச்சு வருது இது வச்சு கண்டிப்பா ஒரு வருஷம் தான் இருக்கும் நல்லாவே வளர்ந்துருக்கு இங்க ஒன்று இருக்கு पड़चिट वाला इल नाप வாயில ஏதா புண்ணு இருந்துச்சுனா இந்த இலங்களை வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்ப மணி குத்துலாம் தான் மணி தக்காளி இப்போ சில பிரான்சஸ் உடைச்சு எடுக்க போறேன் நான் ரெண்டு பிரான்சஸ் உடைச்சிருக்கேன் இது மனதக்காளியில நமக்கு வயித்துல புண்ணு ஏற்பட்டுச்சுனா நம்ம எதனாலன்னு சொல்லிறற காலையில நம்ம பிரேக்பாஸ்ட் லேட்டா சாப்பிட்டு அப்படி லேட்டா சாப்பிட்டாலும் ஒரு பிரேக்பாஸ்ட் சாப்பிடாம இருந்தாலும் லேட்டா சாப்பிடுவோம் அப்படி லேட்டா சாப்பிட்டால் நல்ல காரசாரமா சாப்பிடுவோம் அப்படி காரசாரமா சாப்பிட்டா இன்னும் அதனால கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நமக்கு வயித்துல எரிச்சலா இருக்குங்க நம்ம மணத்தக்காளி இலையையும் மணத்தக்காளியையும் சாப்பிட்டா நமக்கு கொஞ்ச நேரத்திலேயே அதுல ரிலீஃப் கிடைக்கும்ங்க இப்போ நமக்கு ஃபீவர் வந்தாலே பாடி பெயினா இருக்கும் ஃபீவர் முடிஞ்சிட்டு நமக்கு பாடி நல்லாவே ரொம்ப டயர்டா இருக்கும்ங்க அதனால நம்ம இந்த இலையங்களை இந்த மணத்தக்காளியோட இலையை எடுத்து நல்லா அரைச்சு அதோட சாரை நம்ம கையிலயும் கால்லயும் நல்லா தடவி விட்டோம்னா அது நல்லா நல்லா இது கொடுக்குங்க யூரினரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எதனால யூரினரி ப்ராப்ளம் வருதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதிகமாக சால்ட் எடுக்கிறதுனாலையும் நிறைய தண்ணி குடிக்கிறதுனாலையும் தான் அந்த யூரினரி ப்ராப்ளம் வருது இந்த யூரினரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை ஒரு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு சில நாள்லயே குணமாயிரும் மணத்தக்காளி ரொம்ப சிறந்த மூலிகை செடிங்க முக்கியமா பாடகர்களுக்கு பேசுறவங்களுக்கு பட்டிமன்றத்துல பேசுறவங்களுக்கு இன்னொரு முக்கியமா இந்த லாக்டவுன்ல மறந்துட கூடாதுங்க நம்ம டீச்சர்ஸ் அவங்களுக்கு உங்களுக்கு எப்பவாது தொண்டை அடைப்பு இருந்துச்சுன்னா நீங்க இந்த இலையை எடுத்து சாப்பிட்டு நீங்க குணப்படுத்திக்கலாம் கீரையை எப்படிலாம் சாப்பிடலான்னா கூட்டு செஞ்சு சாப்பிடலாம் அது பிடிக்கலன்னா குழம்பு வச்சு சாப்பிடலாம் அதுவும் பிடிக்கலன்னா நீங்க பொரியல் அது வச்சு சாப்பிடுங்க எனக்கு பிடிச்சது பொரியல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க இப்ப நான் ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி இந்த புண்ணு இருந்ததுனால அதாவது சாப்பிடும் போது இந்த சைட் சாப்பிட முடியாது ஆனா இந்த சைட் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் நான் படிச்சதை நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த இலைய சாப்பிட்டா மணித்தக்காளி இலைய சாப்பிட்டா நம்மளோட புண்ணு எல்லாம் சரியாயிடும் நம்ம வெறும் சாப்பிட்டு முழுங்கிட கூடாதுங்க அந்த சாரை வந்து எங்க நம்மளுக்கு புண்ணு இருக்கோ அங்க தேக்கி வைக்கணும் அது ஒரு 2-3 ஒரு 5 நிமிஷம் நம்ம அங்கேயே வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து முழுங்கிக்கலாம்
வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் அது மாதிரியே ஒரு 2-3 டேஸ் பண்ணீங்கன்னா எனக்கும் சரியாயிடுச்சுன்னா உங்களுக்கு அது மாதிரி புண்டு இருந்துச்சுன்னா நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி அது நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுத்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நீங்க சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு என்ன விடைபெறதும் உங்க நிதன் எஸ். Bye-bye.